மாண்புமிகு, இது புரட்சித்துறை அம்மா அவருடைய நல்லாசியோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி வேட்பாளர் அருமைக்குரிய அருமை சகோதரர் மோகன் அவர்கள், மாண்புமிகு தமிழகத்துடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதேபோல் தமிழகத்துடைய துணை முதலமைச்சர் அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், இவர்களுடைய நல்ல ஆதரவோடு வேட்புமனுவை இன்றைக்கு ஓட்டப்பிடாரம் தொகுதியினுடைய இடைத்தேர்தலுக்கு தாக்கல் செய்திருக்கிறார்கள். வேட்புமனு தாக்கல் வெகு சிறப்பாக ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் புடைசூழ வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்வத்தோடு பொதுமக்களும் கலந்து கொள்கிற ஒரு பேரணியாக வந்து வேட்புமனு தாக்கல் நிகழ்ச்சி சிறப்பாக நடந்தேறியிருக்கிறது. எங்களுடைய வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவனத் தலைவர் புரட்சித்துறை எம்ஜிஆர் அவர்கள், அதே அதற்கு பின்னால் மாண்புமிகு புரட்சித்துறை அம்மா அவர்கள், இவர்களுடைய கோட்டையாக தேர்ந்த தொடர்ந்து தேர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஓட்டப்பிடாரம் தொகுதியில் இன்றைக்கு அம்மாவுடைய திட்டங்கள், மாண்புமிகு தமிழகத்துடைய முதலமைச்சர் எடப்பாடி அவர்களுடைய தலைமையில் நடைபெறுகிற ஆட்சியின் மூலம் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. எனவே ஒட்டுமொத்த இந்த பகுதி வாக்காளர்களும் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிப்பதற்கு தயாராகிவிட்டார்கள். எங்களுடைய கூட்டணி கட்சிகளான புதிய தமிழகம் போன்ற இயக்கங்களும் வலுவாக இருக்கிற பகுதி என்கிற அந்த அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியுடைய வேட்பாளர் தம்பி மோகன் அவருடைய வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட ஒன்று. வேட்பாளர் சார் மாண்புமிகு அம்மா அவருடைய ஆசியோடு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவரோடு ஆசியோடும் தமிழினுடைய துணை முதலமைச்சர் அவருடைய ஆசியோடும் இன்று ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு ஓட்டப்பிடாரம் தொகுதி மக்களுடைய பேர் ஆதரவுடன் இன்று மனு தாக்கல் பண்ணியிருக்கின்றேன். இந்த மனு தாக்கலை ஓட்டப்பிடாரம் சட்டமன்ற இடைத்தேர்தல் அமோக வெற்றி பெறும். அந்த வெற்றி கனியினை புரட்சி தலைவி அம்மா அவருடைய நினைவிடத்தில் நாங்கள் அத்தனை பேரும் சமர்ப்பிப்போம் என்பதை கூறுகிறேன். பரிசீலனைக்கு பிறகு பரிசாக அனைத்து கட்சி கூட்டணி கட்சி தலைவர்களும் வர இருக்கின்றார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 7ஆம் தேதியும் 12ஆம் தேதியும் 2 நாட்கள் முழுவதும் ஓட்டப்படாத தொகுதி முழுவதும் சூறாவளி சுற்று பயணமும், மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் 5ஆம் தேதி வருகை தருகின்றார்கள் மற்றும் கூட்டணி கட்சி அத்தனை தலைவர்களும் வருகை தருகின்றார்கள். அந்த அவர்களுடைய பிரச்சார திட்டம் வகுக்கப்பட்டு முறையாக உங்கள் பத்திரிகை அத்தனை பேருக்கும் பத்திரிகைகளுக்கு அனுப்பப்படும் என்பதை தெரிவித்துள்ளேன். 1ஆம் தேதி புதிய தமிழகத்தினுடைய நிறுவனத் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தலைமையில் ஓட்டப்பிடாரத்தில் புதிய தமிழகத்துடைய நிர்வாகிகள் கூட்டம், பெரிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடைய கூட்டம் ஒரு எழுச்சியோடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. அது 1ஆம் தேதி மாலை அந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. 2ஆம் தேதியிலிருந்து முறைப்படி பிரச்சாரம் வகுக்கப்பட்டு உங்களுக்கு வெளியிடப்படும் என்பதை தெரிவித்துள்ளது. இப்பொழுது ஏற்கனவே 248 குடியிருப்பு திட்டம் என்று சொல்லி 106 கோடி ரூபாயில் மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் ஓட்டப்பிடாரம், உலாத்திவளம், கயத்தாறு, கோவில்பட்டி போன்ற 5 ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட 248 குடியிருப்பு திட்டம் என்ற திட்டம் 98% நிறைவேற்று இன்றைக்கு மின்சார விநியோகம் மட்டும் நிலவில் இருந்தது. 2-3 தினங்களுக்கு முன்பு மின்சார விநியோகம் தரப்பட்டிருக்கின்றது. ஒரு வார காலத்தில் கிட்டத்தட்ட ஓட்டப்படாத தொகுதியில் பரவலாக அனைத்து கிராமங்களும் குடிநீர் பெறுகின்ற நிலையில் இருக்கின்றது. அந்த திட்டம் மிக மிக வரப்பிரசாதமாக இந்த பகுதிக்கு நிரந்தரமாக காலத்திற்கும் குடிநீர் பிரச்சனையை தீர்க்கின்ற தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம் என்பதை மயிலோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அந்த திட்டம் இன்றைக்கு வகுக்கப்பட்டதில்லை. மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களால் நிதி ஒதுக்கப்பட்டு 2013 திட்டம் வகுக்கப்பட்டு 6 ஆண்டுகள் நடைபெற்று இன்றைக்கு நிறைவேற்றிருக்கின்றது என்பதை மயிலோடு ஓட்டப்பிடாரம் தொகுதி மக்களுக்கு நாங்கள் தேர்தல் வெற்றி பரிசாக அதை அழைக்க இருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீதிமன்றம் நீண்ட காலமாக கோரிக்கை என்ன என்று வாவூசி பிறந்த மண் அவர் ஒரு வழக்கறிஞராக ஆந்திர வெள்ளையர்களுக்கு எதிர்த்து பணியாற்றி சிறை சென்ற செம்மல் என்ற செக்கிளத்து செம்மல் என்ற பட்டம் பெற்றவர் அவருக்கு பேராக நீதிமன்றம் வேண்டும் என்று கேட்டார்கள். அந்த நீதிமன்றத்தை இன்றைக்கு அரசு உயர்நீதிமன்றத்துக்கு பரிந்துரை செய்திருக்கின்றது. விரைவில் நீதிமன்றம் இங்கே அமைக்கிறது பாடுபடுவோம். கொம்பாடி ஓடையில் ஏற்கனவே இன்றைக்கு 3 தடுப்பணைகள் கட்டப்பட்டிருக்கின்றது. இந்த 2 ஆண்டு
மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் 2011-16 வரை இருக்கின்ற நேரத்தில் கிட்டத்தட்ட அன்றைக்கு ஒரு 4 கோடி ரூபாயில் ஒரு தடுப்பணை கட்டப்பட்டது. அதற்கு பிறகு மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவின் மறைவுக்கு பிறகு அண்ணன் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் சென்ற ஆண்டு ஒரு தடுப்பணை அறிவித்து அந்த பணிகள் இன்றைக்கு நடைபெற்று வருகின்றது. சிறிய அணைக்கட்டு போன்ற திட்டம், நிரந்தர திட்டம் வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது இன்றைக்கு பரிசீலனையில் அரசு இன்றைக்கு கருத்துருவாக தயாரிக்கப்பட்டு மாவட்ட நிர்வாகத்தில் அனுப்பப்பட்டிருக்கின்றது. விரைவில் ஒப்புதல் பெற்றவுடன் அந்த திட்டம் நிரந்தர திட்டமாக நிறைவேற்றப்படும் என்பதை தெரிவித்துள்ளேன். இல்லை, புதியம்புத்தூரில் நீங்கள் சொல்வதைப் போல புதியம்புத்தூரில் ஆயத்த ஆடைகளை ரெடிமேட் ட்ரெஸ் எல்லாம் தயாரிக்கின்ற, இன்னும் சொல்லுவாங்க திருப்பூருக்கு அடுத்தபடியாக தமிழகத்தில் புதியம்புத்தூரில் அதன் முதலிடமாக இருக்கின்றது. ஜவுளி பூங்கா, ஆயத்த ஆடைகள் பூங்கா அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை இன்றைக்கு அரசு பரிசீலனையில் எடுத்திருக்கின்றது. நிச்சயமாக விரைவில் நாங்கள் நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரை என்பதும் கூட தெளிவாக வாக்குறுதி கொடுத்திருக்கின்றோம். நிச்சயமாக மதுரையிலிருந்து தூத்துக்குடிகளை தொழிற்சாலை பூங்கா அமைக்கிறதுக்காக மாண்புமிகு அம்மா அவர்கள் அரசு இன்றைக்கு 4000 ஏக்கரை கையகப்படுத்தியிருக்கின்றது. அது வருகின்ற நேரத்தில் தொழில் வளர்ச்சாலை பூங்கா அமைக்கின்ற நேரத்தில் புதியம்புத்தூருக்கு முன்னுரிமை அளித்து அந்த ஆயத்த ஆடைகளுக்கு பூங்கா அமைக்கப்படும் என்பதை தெரிவித்துள்ளேன். சார், நன்றி.